ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோராஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கேசரி எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரவா 1 கப் எடுத்துக்கிறோம். சுகர் 1.5 கப் எடுத்துருக்கோம். ஏலக்காய் கொஞ்சம் பொடிசாக கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம். மில்க் 1.5 கப் எடுத்துருக்கோம். நெய் 1/4 கப் எடுத்துருக்கோம். அப்புறம் கிஸ்மிஸ், முந்திரி தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டால் நமக்கு வேறு எந்த ஃப்ளேவரும் வராது. மற்ற கிரவுண்ட் நட் ஆயில் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வரும், அதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சேஃப்ரான், குங்குமப்பூ எடுத்துருக்கோம். வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கோம். இதனை தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். இந்த ஃப்ரூட் கேசரி பண்ணுறதுக்கு ப்ளெயின் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை மில்க்லேயே குக் பண்ணலாம், இல்லை மில்க்கும் வாட்டரும் கலந்து குக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாதி மில்க்கு பாதி வாட்டர் கலந்துருக்கோம். அதான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் மில்க்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை பாயில் பண்ணுவோம். ஸோ மில்க்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது அதை ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் வந்து குங்குமப்பூவை போட்டு வச்சிட்டோம்னா, ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூவை போட்டு வச்சிட்டோம்னா, அது அந்த குங்குமப்பூவோட அந்த ரிச்னஸ்ஸு, அந்த எல்லோ கலர், அதோட இதெல்லாம் அதில் இறங்கிடும். பேனை எடுத்துக்கலாம் கேசரி பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் ரைசின்ஸ் அல்லது கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் அப்படியே வறுத்தெடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ அதே நெய்யில் அந்த ரவை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குற அந்த 1 கப் ரவையை வந்து நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும், கொஞ்சம் லைட் ப்ரௌன், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ வறுக்கும்போது நமக்கு வந்து கேசரி நல்லா பொல பொலன்னு, ஒட்டாமல் களி மாதிரி இல்லாமல் நல்லா கிடைக்கும். ஸோ மில்க் பாயில் ஆயிடுச்சு. மில்க் ஹாட்டாக இருக்கணும், மில்க்கும் வாட்டரும் சேர்ந்தது. அதோட அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லம்ஸ் இல்லாமல் அப்படியே கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம், லம்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் நம்ம இதாக ஆகிக்கிறோம். ஸோ அது ஸ்லோவாக குக் பண்ண ஆரம்பிக்கும். குக் பண்ண இந்த ரவை வந்து அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்சர்வ் பண்ணிக்கிறோம். குறிப்பிட்ட கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரவை வந்து ரொம்ப திக்காகிறதுக்கு முன்னால் லைட்டாக அந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே, அந்த குழ குழன்னு இருக்கிற கன்சிஸ்டன்ஸ்லேயே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 2 கப், அது ஐ மீன் 1 கப் ரவைக்கு 2 கப். நார்மலாக உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா 1.5 கப். இப்போ நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே குங்குமம் போட்டு வச்சுருந்தோம் பாலில், அந்த மில்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேசரி அப்படின்ற நேமே இந்த குங்குமப்பூவில் இருந்து வந்தது. குங்குமப்பூவோட ஹிந்தி நேம் வந்து கேசர். ஸோ அதைத்தான் வந்து கேசரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாடு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மிச்சம் இருக்கிற கீயையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரவா கேசரிக்கு சூஜி அல்வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரும் இருக்குது. இதுவும் இதே மெத்தட்லாம் செய்வாங்க. ஸோ அது ஹல்வா ஃபேமிலியில் வருது. ஹல்வா வந்து ஃபஸ்ட்டு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்துக்குருவோம். காடமம் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். ஃப்ரூட் அல்வானால் வந்து நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறோம். ஸோ இல்லைனா வந்து காடமம் மட்டும் போட்டாவே போதும், அதுவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா, அது வந்து 18th century மராத்தா எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பையர் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு.
ஸோ அதிலேருந்து தமிழ்நாடு மக்கள் அதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாகவும் அதே மாதிரி டெசர்ட்டாகவும் ஒரு ஸ்வீட்டாகவும் சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரவா கேசரி ஆர் சுஜி அல்வாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் புலமார் ட்ரை ரைசின்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள், பனானா, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, கிரேப்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான அந்த ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அதோட கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் சேர்க்கலை. இதில் நேச்சுரலாக சேஃப்ரான் ஆட் பண்ணி நேச்சுரலாக அந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் வந்து லிட்டில் பிட் அதான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனாலும் வந்து ஃபுட் கலர் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த புது இந்த அருமையான ரெசிபியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கேசரி என்றைக்கு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேசரியை ஒரு லைட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு இவ்வளோ அழகாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த வந்து சிம்பிளான இந்த டெசர்ட்டை கிராண்டாக பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.